வணக்கம். சக்தி டிவியில் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 8:30 மணிக்கு உள்நாட்டு தொலைக்காட்சி தொடர்களை பார்த்து வந்த உங்களுக்கு நாளை முதல் இன்னுமொரு மகிழ்ச்சியான தருணம். 7K, அமாயா, ருத்ர சக்ரா என்ற வரிசையில் அடுத்து வர இருப்பது சமராபுரி. எமது அலைவரிசை பிரதானி RP அபர்ணாசுதன் அவர்கள் இயக்கத்தில் பாலாவின் ஒளிப்பதிவில் இந்த தொலைக்காட்சி தொடர் நாளை 8:30 மணி முதல் ஒளிபரப்பாக இருக்கின்றது. இந்த தொலைக்காட்சி தொடர் ஏனைய தொலைக்காட்சி தொடர்களைப் போன்று ஒரு வித்தியாசமான கதை கருவாக இருக்கும். இந்த தொலைக்காட்சி தொடருக்கும் ரசிகர்களாகிய உங்களது பூரணமான ஆதரவை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் இனிவரும் காலங்களில் சக்தி டிவியில் தொடர்ச்சியாக பல்வேறு உள்நாட்டு தயாரிப்புகள் வர இருக்கின்றது என்பதையும் உங்களுக்கு ஒரு செய்தியாக சொல்லி வைக்க விரும்புகின்றோம். எனவே இந்த தொலைக்காட்சி தொடரை நாளை 8:30 மணி முதல் தொடர்ந்து பார்த்து உங்களது பூரணமான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சமராபுரி நாடகத் தொடர் சக்தி டிவியில் ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதில் ரொம்ப சந்தோஷம். இந்த சமராபுரி நாடகம் சம்பந்தமாக, இந்த கதை சம்பந்தமாக எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முதல்ல தெரியும். பார்த்திபா திரைப்படம் வெளியாகிய அந்த காலகட்டத்தில் அப்படின்னா இப்படி ஒரு கதை ஐடியா இருக்குது, சமூக வலைத்தளங்கள் தொடர்பாக, இளையவர்கள் தொடர்பாக ஒரு கதை எடுக்கணும், அதை வந்து ஒரு தொடராக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லியிருந்தேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி இவ்வளவு காலம் போனாலும் இது வந்து ஒரு தொடராக, நீண்ட தொடராக ஒரு 10 எபிசோடோடு வரப்போகிறது அப்படின்றது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். சக்தி டிவியை பொறுத்தவரையில் ஏற்கனவே 7K, அப்புறம் அமாயா, ருத்ர சக்ரா, அதில் நான் கூட கொஞ்சம் வந்துட்டு போயிருப்பேன். இந்த மாதிரியான தொடர்கள் எல்லாமே வந்து பெரிய அளவில் வரவேற்பை பெற்றவை. இலங்கையில் இந்த காலகட்டத்தில் இலங்கை கலைஞர்களை முற்றுமுழுதாக கொண்டு எல்லா விஷயத்தையுமே வந்து இலங்கையிலேயே தந்து இலங்கையிலேயே உருவாக்கி தர்றது அப்படின்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு நிறைய உழைப்பு வேணும், நிறைய தடங்களை தாண்ட வேண்டும். எல்லாவற்றையும் தாண்டி இந்த கோவிட் சிச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வேறு வேறு இடங்களுக்கெல்லாம் போய் முல்லைத்தீவு வரைக்கும் போயிட்டு ஷூட் பண்ணி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு வெற்றிகரமான படைப்பாக சமராபுரி வரப்போகிறது அப்படின்றது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம். இந்த நாடகத்தை பொறுத்தவரையில் நாடகத்தினுடைய ஆரம்பகர்த்தா இல்லையான்னு சொன்னால், உருவாக்கி அதன் கதையை உருவாக்கியவர் அபர்ணானா, அவர் எப்படி வேலை செய்வார்ன்றது நல்லாவே தெரியும். ராவணனாகிய நான் நாடகத் தொடரில் அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 200 எபிசோட் வந்து ரேடியோவில் சக்தி FM செய்திருக்கிறோம். எனவே ஒரு நாடகத்தை எழுதி அதை எப்படி கலைஞரிடமிருந்து வாங்க வேண்டும் என்ற ஐடியா எல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். எனவே ஒவ்வொருத்தரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க, பார்க்கவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பாடல் சூப்பராக வந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய இசையை தந்திருக்கக்கூடிய பிரஜீவாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் ஒளிப்பதிவில் இருந்த பாலாவாக இருக்கட்டும், சுதர்ஷனாக இருக்கட்டும், எல்லாரோடையும் நான் வேலை செய்திருக்கிறேன். அதனால் ஒவ்வொருத்தரும் வேலையண்டு வரும்பொழுது வெள்ளக்காரனாக தான் இருப்பாங்க, உசுரை கொடுத்து வேலை செய்வாங்க. எனவே அப்படி உசுரை கொடுத்து உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு படைப்பு தான் இந்த சமராபுரி. இந்த சமராபுரி மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும், எல்லாருக்கும் பிடித்த ஒரு அற்புதமான இலங்கை படைப்பாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்படுறேன். உங்களினுடைய ஆதரவு நிச்சயமாக தேவை. எனவே கட்டாயமாக சமராபுரி ஒவ்வொரு எபிசோடையும் பாருங்க, உங்களினுடைய ஆதரவை தாருங்க அப்படின்னு சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். சமராபுரி சக்தி டிவியக்கே பிரேட்சகோவித்த அலுத்திம்ம கெனேனக ட்ராமேக தமாய் சமராபுரி. சோஷியல் மீடியா பாவிச்சிக்கன்ன தருண தருணியங்க பேஸ் கரகின தமாய் மே ட்ராமேக கொடநகில தியன்னி அத்தரம அபர்ணான் நெவில்லா மேம் ட்ராமேக்க தியனவா மேக எடிட் கரமு கீழா மாவ தோரகத்தா மட்ட கிவ்வா ஏகன மங் பிரதமேம அபர்ணான் ஸ்துதிவந்த என்னோனி. එතකොට අපරණයන විස්තර කළා මේක අපි මේ ආකාරයට සෝෂල් මීඩියා ගැන මේ බේස් කරගෙන යන නිසා අපි ඒක කොහොමද ඒ ආකාරයට පෙන්වන්නේ, එඩිට් වලින් කොහොමද අපි මේක වෙන්න ඕනේ කියලා මං හිතනවා. මට හැකි උපරිම ආකාරයෙන් මං එඩිට් එකට සාධාරණයක් ඉෂ්ට කළා කියලා. ඒකෙදි මතක් කරන්න ඕනේ කැමරා ඒ වගේම අනිත් සියලු ඇක්ටර්ස්ලා එක්ක පූර්ණ සහයෝගයක් දීලා තිබ්බ. ඇත්තටම ඒවත් එක්ක ඒ විෂුවල් ඒ කට්ටියගේ හැමෝම එක්කහු වෙලා ටීම් වර්ක් එකක් විදිහට කරපු නිර්මාණයක් තමයි සමරාපුරි. ඒක ඕගොල්ලන්ට ඉස්සරහට ශක්ති ටීවී එක තුලින් බලන්න පුළුවන්. වණකම් සමරාපුරි இப்போ கிட்டத்தட்ட எங்கன சைடுல எல்லா வேலையும் முடிஞ்சிருக்குது. உங்களுக்கு 19-ஆம் தேதியில இருந்து சனி ஞாயிறு இரவு 8:30 சக்தி டிவியில் ஒளிபரப்பாக தயாராக இருக்குது. சமராபுரி நான் நினைக்கிறேன் நிறைய நாளைக்கு முதலே ப்ரொஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி நிறைய இடத்துல
கோவிட் சுச்சுவேஷன்ஸால் போஸ்ட்போன் ஆகி நிறைய லேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாதிரிலாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஒரு கட்டத்துக்கு மேலே கோவிட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு மேலே ஒன் மணி நேரம் வச்சு ஷூட் பண்ணி முடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 50% ஷூட் முடிஞ்ச அப்புறம் நான் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆனால் அதுக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் கதை எதுவுமே தெரியாது, போயிட்டேன். பட் இப்போல்லாம் ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு நல்ல ஸ்டோரி ஒன்று வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நாங்கள் சீரீஸ் பார்க்கும்போது ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் ஒரு ஆண்களை ஒரு ஹீரோ மையமாக வச்ச கதைகள் பொதுவான கரம். ஆனால் இந்த கதையில் ஹீரோயினுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இருக்குது. ஸோ அவங்கள மையமாக வச்சுக்கொண்டு கதை ஃபுல்லாக மூவ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க, அதில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கிறாங்க. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ எபிசோட்ஸ் எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஸோ எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்ஸ் தான். தேங்க்யூ. சமராபூரி சக்தி டிவிக்கு உபயோகத்தின அலுத்தம ட்ரிட்ராமிக்கு மகே தாயக்கத்தை தமை அனிமேஷன் ඉතින් වෙනදා වගේම අපි කලින් කරපු ඩ්‍රාමාත් එක්ක මේක ගොඩක් වෙනස් ඩ්‍රාම එකක්. ඉතින් මම ආරාධනා කරනවා සියලු දෙනාටම මේ ඩ්‍රාම එක බලන්න. ඒ වගේම සමරාපුරි සඳහා දායක වෙච්ච සියලුම දෙනාට මම සුබපතනවා සියලු දෙනාම බලන්න. வணக்கம், நான் ஷஃபான். சக்தியுடைய ஒளிப்பதிவு உதவியாளராக இருக்கிறேன். அம்மாயில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் சமராபூரில் வந்து ஒர்க் பண்ண கிடச்சிது, அபர்ணனோட வந்து ஒர்க் பண்ண கிடச்சிது ரொம்ப சந்தோஷம். சின்ன பருவத்தில் வந்து நான் வீட்டில் இருந்து சில நிகழ்ச்சிகள் அபர்ணனோட பார்த்துருக்கேன். அப்போது எனக்கு தெரியாது அவங்கள்ட்ட எல்லாம் மைக் போட்டு வாய்ஸ் கார்ட் எடுத்து அவரோட பேசி அவரோட சேர்ந்து வேலை செய்வோன்றது ஒரு கனவாகவே அப்போ இருந்தது. இப்போ அந்த கனவு நிறைவேறிருக்கிறது. ரொம்ப நன்றி. இன்னும் தொடர்ந்து இந்த சமராபூரி தவிர்த்து அடுத்து ஒரு இதுக்கும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லோரும் பண்ணியிருக்கோம். ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் எதுவுமே யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஹார்ட் ஒர்க் பண்ணி இருக்கிறப்போ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும்போது வந்து அப்போ வந்து தோளை தட்டிட்டு என்னடா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு உற்சாகப்படுத்தி பேசுவார். அப்போவே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு உணர்வு வந்து வந்துடும். அபர்ணன வந்து சிப்பி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு சிலையை வந்து உருவாக்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வடிவம் கொடுத்து மற்றவங்க பார்த்து ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அவங்களோட மனசுலேருந்து அந்த திருப்தியை பெற்றுக்கொண்டது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அபர்ணன சிப்பி மாதிரி ஒவ்வொருத்தரையும் அப்படி செதுக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த படைப்பு எப்போ வரும் அப்படின்னு தெரியாதுன்னா கண்டிப்பாக அடுத்த படைப்பில் நான் உங்களோட வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். சின்ன வயசுலேருந்து வீட்டிலேருந்து உங்களெல்லாம் பார்த்துருக்கேன், உங்களோட டிவியில் ஷோவெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் உங்களோடய சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்றது அது ஒரு கனவாகவே இருந்தது. கனவு வந்து நிறைவேறுக்குது. எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லாருக்குமே அது டீம் ஒர்க். எல்லாருக்குமே நன்றி. சனிக்கிழமை வந்து 8:30 வந்து இந்த முதலாவது எபிசோட் வந்து டெலிகாஸ்டாக இருக்குது. பாருங்கள், பார்த்து உங்களுடைய கமெண்ட்களை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். இது போன்ற இன்னும் பல பிரம்மாண்டமான படைப்புகளை சக்தி உங்களுக்கு தர தயாராக இருக்குது. வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி. சமராபுரி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகிற இந்த ஒரு மகிழ்ச்சியான தருணம் எனக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த ஒரு ட்ராமானா அது சமராபுரி. ஏன்னா அபர்ணா சார் வந்து கூப்பிட்டு கதை சொல்லி லொக்கேஷன் பார்க்க போய் இன்றைக்கி வெற்றிகரமாக இந்த ஷூட்டிங் முடித்த இந்த நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் அப்படின்றப்ப இதுக்கு இடையில் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு ஒரு அதை பற்றி பேசினா பேசிகிட்டே இருக்கலாம். ஒரு நீண்ட தூர பயணம். சமராபுரியில் கேமரா ஒர்க் பண்ண விஷயத்தை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். ஏன்னா புதுசாக என்னென்ன டெக்னிக் இருக்குது அதெல்லாம் நாங்கள் வந்து அதில் நிறைய விஷயங்கள் தேடி அதில் நாங்கள் அப்டேட் பண்ணி நிறைய எக்யூப்மெண்ட்டை வெளியிலேருந்து வாங்கி அதில் வந்து ஒரு பிரம்மாண்டமாக வரணுன்ற ஒரு 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 நோக்கத்தோடு ஒர்க் பண்ணியிருக்கோம். அது பார்க்கும்போதும் எனக்கு நல்லாவே வந்திருக்கு. இதில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அபர்ணா சாருக்கு முதல்ல நான் ஒரு நன்றி சொல்ல வேண்டிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா பார்த்திபான்ற ஒரு அந்த மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு அப்போ அது கூட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் முதல்ல ஒர்க் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். அதை விட இன்னும் பிரம்மாண்டமாக வரணும்னு சொல்லி தான் இது என்ற கதை சொல்லும்போதே சொன்னார். ஏன்னா சக்தியில் அகப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள் கேமராமேனாக இருந்து அவர் நம்ம கூப்பிட்டு கதை சொல்லி நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் நான் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஒர்க் பண்ணியிருக்கேன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது திருப்பி இந்த வாய்ப்பு கொடுத்த அபர்ணா சாருக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் நாளையிலேருந்து டெலிகாஸ்ட் ஆக போது அந்த கதையும் எனக்கு ஒரு பிடித்த ஒரு நல்ல கதையாக இருந்துச்சு. அதனால் எனக்கு நான் ஹாப்பியாக ஒர்க் பண்ணேன். என் கூட கேமரா டீமில் ஒர்க் பண்ண சஃபான் மிதுன் அவங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிட்டு நாளையிலேருந்து இதை பாருங்கள். பிரம்மாண்டமாக இருக்கணும் எனக்கும் நம்பிக்கை, அந்த நம்பிக்கை உங்களுக்கும் இருக்கும். பார்த்து உங்களுடைய கமெண்டை சொல்லுங்கள். நன்றி. இந்த டெலிசீரீஸில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை இந்த டெலிசீரீஸினுடைய
இயக்குனர் மதிப்புக்குரிய திரு ஆர்பி அபர்ணாசுதனன் அவர்கள் எங்களுக்கு வழங்கியிருந்தாங்க. குறிப்பாக இந்த கதாபாத்திரத்தை பொறுத்தவரையில் முதல்ல நடிக்க முடியாது என்று சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. காரணம் அதில் வர கெட்டப் அந்த கேரக்டர் அந்த மாதிரி இருந்தது. அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, கொஞ்சம் கம்பீரமாக இருக்கணும், மீசையெல்லாம் பெருசாக இருக்கணும், முறுக்கி இருக்கணும், உடம்பு ஏற்றிருக்கணும், இப்படி தான் நினச்சி வச்சுருப்பாங்க. இதில் வர போலீஸ் கேரக்டர் ஒரு வித்தியாசமான கேரக்டராக இருக்கும், சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும், பயமுறுத்தையும் வைக்கும், அப்படியான ஒரு கேரக்டர் தான் நான் நடிச்சிருக்கிறேன். இந்த வாய்ப்பு தந்த திரு அபர்ணா அண்ணா அவர்களுக்கு இந்த தருணத்தில் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டெலிசீரிஸ் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையும். அந்தளவுக்கு நிறைய பேர் உழைப்பு இருக்குது, நிறைய பேர் உழைச்சிருக்கிறாங்க, நிறைய கலைஞர்கள் எம்நாடு கலைஞர்கள் உட்பட பலரும் இதில் பங்குபட்டிருக்கிறாங்க. எனவே அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இப்படி ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக சக்தி டிவிக்கும் சக்தி டிவி நிர்வாகத்திற்கும் திரு ஆர்பி அபர்ணாசுதன் அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.